அர்ச்சனா கல்பாதி மேம் சாயங்காலம் 6 மணிக்கு 4வது போஸ்டர் வந்து நாங்கள் தளபதி ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஹாப்பியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் கோபி பிரசன்னா சார், நான் ஃபேன் மேடாக ஒரு போஸ்டர் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணார். அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக்கில் 2 தளபதி வந்திருப்பாங்க. அதில் ஓல்டேஜான தளபதி இருப்பார், அவருடைய யங்கர் வெர்ஷன் மாதிரி தான் இந்த ஒரு போஸ்டரும் இருந்தது. ஏன்னா அவர் போட்டிருக்க கிளாஸாக இருக்கட்டும், அவர் கையில் இருக்க சைக்கிள் செயினாக இருக்கட்டும், 2 மோதிரம், ஒரு 2 பட்டனை கழட்டி விட்ட ஷர்ட்டு, 2 பேக்கெட் வச்ச மாதிரி ஷர்ட்டு, அதில் வந்து எல்லோ கலரில் அவருடைய ஷர்ட் டிசைனை கொடுத்து, அதை தாண்டி பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனு ஆரஞ்சு ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் ஃப்ளாகில் என்னென்ன கலர்ஸ் இருக்குமோ எல்லாத்துலேயும் அதில் இன்க்ளூட் பண்ணி ஃபுல்லாக ஸ்கெச்சிங் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே சாயங்காலம் அர்ச்சனா கல்பாத்தி மேமோடைய அந்த ஒரு போஸ்டர், அதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து பயங்கர மாசோ அது அதை விட வேறு லெவலில் ஒரு மாசு, ரொம்ப வந்து தக்கா தளபதி வந்து பயங்கர கோபமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரை பார்க்கும்போது தெரியுது. கையில் கத்திலாம் வச்சுக்கிட்டு லுங்கிலாம் கிடைக்குது. அக்யூரேட்டாக வந்து நம்ம வந்து 3rd போஸ்டர் பார்த்துருப்போம், அதோடைய கண்டினியூட்டியாக தான் இந்த 4th போஸ்டர் இருக்குன்னு சொல்லும். ஏன்னா அதில் வந்து சைக்கிள் செயின்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருப்பார், பட் இதில் அப்படியே கொஞ்சம் மாறி கையில் வந்து அருவாலோட ஒரு கத்தியோட பயங்கரமான ஒரு டிசைனான ஒரு கத்தியோட இருந்தார். பார்க்கும்போதே பயங்கர மாசாக இருந்தது. அதை தாண்டி அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பால்ஸ்லாம் மேலேருந்து கீழே விழுந்து அதை ஃபோட்டோ எடுத்தால் என்ன ஒரு வைப்ரேஷனில் இருக்கவோ அந்த ஒரு எஃபெக்டெல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த 2 ஃபோட்டோஸும் வெஸ்ஸஸ் அப்படின்றத பார்த்தோன்னா என்னுடைய ஃபேவரட்டாக எது இருந்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோபி பிரசன்னா சாருடைய ஸ்கெட்ச் தான். என்ன காரணம்னா தளபதியோட அந்த க்யூட்னஸும் இருந்தது அதில், அதில் ஒரு மாசம் இருந்தது, ரெண்டுமே இருந்தது. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதி பயங்கர கோபமாக யாரையோ ஒருத்தர் சம்பவம் பண்ண போகிறார் மட்டும் தெளிவாக தெரியுது. பட் என்ன அப்படின்றத நம்ம படத்து மேலே மேலும் மேலும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை கூட்டிகிட்டே இருக்குது. வேறு எதுவுமே இல்லை, ஓவராலாக இந்த 2 போஸ்டர்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எஸ்பெஷலி கோபி பிரசன்னா சாருடைய அந்த ஒரு டிசைன் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் இந்த 2 போஸ்டரை பார்த்து எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க, உங்களுக்கு இந்த 2 போஸ்டர்ஸில் எது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதே மாதிரி ஆடியோ லான்ச்சுக்காக நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டுருங்க அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் உடனே தெரிஞ்சு ஆசை பண்ணி நம்மளுடைய தமிழ் படம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.